எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம செட்டிநாடு லைஃப் ஸ்டைல் சேனலில் நம்ம வந்து தீபாவளி ஸ்நாக்ஸ் செஞ்சுருக்கோம். ஸோ எங்கள் வீட்டில் என்னென்ன பலகாரம் செஞ்சுருக்கோன்றதை உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிவிடுங்க. எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். முதல்ல நம்ம வந்து ஓலப்பக்கடை செஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு 200 கிராம் உலக்கில் வந்து நான் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து 2 உலக்கு நான் எடுத்திருக்கேன் பச்சரிசி மாவு. ஃபஸ்ட்டு இதை சளிச்சிக்கலாம். ஏன்னா சளிச்சிட்டு பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்குன்றதுனால நான் சளிச்சிக்கிறேன். அதே உலக்கில் நான் 1 உலக்கு வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன். அந்த கடலை மாவையும் சளிச்சிக்கோங்க. இது ரொம்பவே ஈஸியான ஸ்நாக்ஸு. ஸோ மழை மேகமாக இருக்கிறதுனால, இருட்டாக இருக்கிறதுனால நான் லைட் போட்டு உங்களுக்கு செஞ்சு காமிச்சிக்கிட்டே இருக்கேன். இப்போ வந்து இது கூட நம்ம பொட்டுக்கடலை மாவு செய்ய போகிறோம். அது வந்து கொஞ்சம் பொட்டுக்கடலை நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது வந்து இந்த ஸ்பூன் அளவுக்கு 3 ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு எடுத்திருக்கேன். 1 பிஞ்ச் வந்து பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு வறுத்துட்டு எள்ளு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். ஸோ பட்டர் சேர்க்குறதுனால உங்களுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஸ்நாக்கு, அதனால் பட்டர் சேர்த்துருக்கேன். ஸோ எல்லாத்தையும் நல்லா வந்து ஒரு முறை வந்து கலந்து விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ண போகிறோம். இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு பிசையலாம். இது நல்லா வந்து சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி நல்லா வந்து கெட்டியாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி ஆட் பண்ணிவிட்டு பிசைஞ்சிக்கலாம். ஸோ ஈஸியான ஸ்நாக் தான். வித்தின் 1-10 மினிட்ஸ்க்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம மாவு பிசைஞ்சிட்டா போதும், அவ்வளோதான். நல்லா வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வந்து எல்லா மாவும் வந்து நல்லா சேர்ந்துருச்சு, நல்லா பிசைஞ்சாச்சு, மாவு நல்லா கெட்டியாக ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம். மாவு நல்லாவே சாஃப்டாக இருக்குது. வெண்ணையும் ஆட் பண்ணியிருக்கோம் நம்ம. இப்போ பாருங்கள், நல்லா உருண்டை பிடிச்சாச்சு. தட்டில் வந்து மாவே இல்லை, எல்லாம் வந்து சேர்ந்து வந்துடுச்சு. பாருங்கள், ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. இதை வந்து ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டவ்வில் வந்து கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 லிட்டர் ஃபார்ச்சூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ முறுக்கு பிள்ளையிருக்கட்டையில் நம்ம வந்து அந்த கம்பி ஆட் பண்ணிக்கலாம். ஓலப்பக்கடா ஷேப்புக்கு வந்து அதில் அந்த தட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மாவை பிசைஞ்சு அதில் சேர்த்துக்கலாம். உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கோங்க. நல்லா நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சான்னு பார்த்துடலாம். கொஞ்சோண்டு மாவு எடுத்து போடுறேன். ஓரளவுக்கு பொரிஞ்சிருக்கு. இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ மாவை பிழிஞ்சிடலாம். ஓலப்பக்கடை மாவை முதல்ல எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு மாவு பிழிய ஆரம்பிங்க. இல்லைனா வந்து உங்களுக்கு வந்து சீக்கிரமாக பேர்ன் ஆகிடும். இப்போ அது நல்லா வேகணும் இல்லையா? ஏன்னா இந்த கம்பி கொஞ்சம் தடிசாகவும் இருக்குது. பாருங்கள், கொஞ்சம் முள்ளு முள்ளாக இருக்கும். ஓலப்பக்கடாவுக்கு வந்து பிளெயினாக இருக்கும். இது வேறு கம்பி. ஸோ 2 கம்பியில் நான் வந்து இன்றைக்கி ஓலப்பக்கடை செய்ய போகிறேன். அதனால் இது நல்லா வேகணும். கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ எல்லா கொதி அடங்கினதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்கணும். பாருங்கள், நல்லா கொதிச்சது இல்லையா? இப்போ நல்லா கொதி அடங்கிடுச்சு. இப்போ வந்து கலரும் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிட்டு இப்போ வந்து இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம எடுத்து வச்சிடலாம். இதே போல் அடுத்து நம்ம செய்ய போகிறோம். அது வந்து நம்ம இன்னொரு கம்பி, வேறு கம்பி. இது வந்து ஓலப்பக்கடை கம்பி, இது பிளெயினான கம்பி. ஸோ இதில் வந்து நம்ம ஓலப்பக்கடை செய்ய போகிறோம். ஸோ இதையும் வந்து நான் சிம்மில் வச்சுக்கிட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நான் சிம்மில் வச்சுட்டு மாவு பிழைய ஆரம்பிச்சாச்சு. நீங்கள் நல்லா ரவுண்டாகவே சுற்றி விட்டுக்கலாம். நான் சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து போடுறேன். ஸோ நீங்கள் ரவுண்டாக புளிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் காஞ்சதுக்கப்புறம் எடுத்ததுக்கப்புறம் உடச்சி விட்டுக்கலாம். பாருங்கள், இது நல்லா வந்து கொதி அடங்கட்டும். பாருங்கள், நல்லா வந்து வெந்துருச்சு ஓலப்பக்கடா. இது வந்து கொஞ்சம் சீக்கிரம் வந்துடும். இந்த கம்பி, இது வந்து பிளெயின் கம்பி.
ஸோ நான் அது வந்து உங்களுக்கு காமிக்காமல் விட்டுட்டேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும். ஸோ இந்த கம்பி உலப்பக்கட கம்பி இதையும் வந்து அதில் சேர்த்தாச்சு. இப்போது நல்லா வந்து உங்கள் தேவையான அளவுக்கு உடச்சி வச்சுக்கோங்க. இப்போ உடச்சி வச்சுட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் இதை எடுத்து வச்சுக்கலாம், மூடி போட்டுடலாம். அவ்வளோதான் ஓலப்பக்கடா, வெரி வெரி ஈஸி அண்ட் சிம்பிள். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு ரெடி ஆயிடுச்சு ஓலப்பக்கடா. இப்போது அடுத்த ரெசிபி வந்து நம்ம ஓம மிக்சர் செய்ய போகிறோம். ஸோ காலையிலே நான் வந்து ஓமம் ஒரு ஸ்பூன் சேர்த்து அதில் வந்து தண்ணி ஆட் பண்ணி ஊற வச்சுட்டேன். இதை நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலே குறைவாக ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை தட்டை மூடி வச்சுருங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது 200 கிராம் உலக்கில் வந்து கடலை மாவு சேர்த்துருக்கேன். அதே உலக்கில் 1/2 உலக்கு வந்து பச்சரிசி மாவும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூளே வந்து ஓம மிச்சருக்கு போதும், எதுவும் காரம் வந்து ஆட் பண்ண தேவையில்லை. மிளகாய்த்தூள் ஆட் பண்ண தேவையில்லை. இப்போது இது கூட வந்து தேவையான அளவு உப்பு 1/2 ஸ்பூன் நான் சேர்த்துட்டேன் ஆல்ரெடி. 1 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா சலிச்சுக்கோங்க. ஏன்னா சலித்தா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதை நல்லா சலிச்சுக்கோங்க. இந்த ஓம மிச்சருக்கு வந்து நம்ம வந்து ஓமம் ஆட் பண்ணுறது தான் ரொம்பவே முக்கியம். ஸோ ஓமம் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து தண்ணியில் வந்து ஊற வச்சுருக்கோம். ஸோ நான் வந்து எப்படின்னா ஒரு 3-3.5 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அவ்வளோ நேரம் ஊற வைக்கணும்னு இல்லை, நம்ம ஓமம் வந்து அந்த தண்ணியில் வந்து இறங்கினாலே போதும். அதை நம்ம அந்த தண்ணியை மட்டும் வடிகட்டி எடுக்க போகிறோம், அவ்வளவுதான். இப்போ பாருங்கள் இதை நல்லா சளிச்சாச்சு. இப்போது இதில் வந்து நம்ம மாவு பிசைய ஆரம்பிக்க வேண்டியதுதான். இப்போ இந்த மாதிரி சளிச்சுக்கோங்க. இப்போது இதற்கு வந்து நம்ம பட்டர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் பட்டர் ஆட் பண்ணுறதுனால. ஸோ பட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு முறை நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம ஓமம் ஊற வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியை வந்து நான் 1 டம்ளர் வந்து வடிகட்டி வச்சுருக்கேன். 1/2 டம்ளர் அளவுக்கு வந்திருக்கு. ஸோ அதை நான் காமிக்கிறேன் எவ்வளோக்கு எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு. இந்த அளவுக்கு வந்து எனக்கு 1/4 டம்ளர் அளவுக்கு தான் வந்திருக்கு ஓமம் தண்ணி. இப்போ அதை நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து. பாருங்கள் எல்லோயிஷாக ஆயிடுச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி. பாருங்கள் நல்லா பிசைஞ்சாச்சு. இது வந்து ஓலப்பக்கடாவுக்கு பிசைஞ்ச மாதிரி கெட்டியாக பிசைக்கக்கூடாது, கொஞ்சம் நெல் நெல்லுன்னு பிசையணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இந்த கம்பி எடுத்துக்கோங்க, நான் இடியப்பம் பிழிகிற கம்பி தான் எடுத்திருக்கேன். ஸோ வந்து இதில் வந்து மாவு எடுத்துக்கிட்டே பாருங்கள். இந்த மாதிரி நான் இன்னும் கொஞ்சம் நெல் நெல்லுன்னு இருந்தால் கூட நல்லாயிருக்கும் மாவு, இல்லைன்னா உங்களுக்கு ப்ரெஸ் பண்ண முடியாது. இந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கிட்டு கொஞ்சம் பாதி பாதியாக கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ என்ன நல்லா காஞ்சதோ சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு இப்போ மாவு பிழிய ஆரம்பிங்க. இல்லைன்னா நீங்கள் சிம்மில் வைக்காமல் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓமம் வந்து சீக்கிரமாக வந்து பேர்ன் ஆகிடும் ஓம மிச்சர். ஸோ அதனால் சிம்மில் வச்சுக்கோங்க என்ன காஞ்சதும். இந்த மாதிரி சேர்த்துட்டு பாருங்கள் நல்லா 2 பக்கமும் திருப்பி விட்டுட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க பதத்தில். ஸோ இந்த மாதிரி தான் போட்டு எடுத்திருக்கேன். இன்னொன்று உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இது இப்படி வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க. ஸோ வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைனா உங்களுக்கு சீக்கிரமாக ஓம மிச்சர் பேர்ன் ஆகிடும். ஸோ 2 பக்கமும் திருப்பி விட்டுட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அவ்வளவு தான், ஈஸியாக ரெடி ஆகிடும். சிம்பிள் தான், சீக்கிரமாக ரெடி ஆகிடும், டக்குன்னு வந்து வெந்துடும் ஓம மிச்சர். ஸோ இந்த மாதிரி எடுத்தாச்சு. இப்போது இதை வந்து நம்ம வந்து மிச்சர் மாதிரி நம்ம வந்து உடச்சி விட்றலாம். அவ்வளோதாங்க, ஓம மிக்சர் ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து நம்ம டெக்கரேஷனுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை வந்து எண்ணெயிலே வறுத்தெடுத்துட்டு அதில் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம குலாப் ஜாமுன் ரெசிபி செய்ய போகிறோம். அதுக்கு ஸ்டவ்வில் வந்து அகலச்சட்டியில் எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு நம்ம ஜீரா ரெடி பண்ணிடுவோம். இதற்கு வந்து 200 கிராம் உலக்கில் வந்து 1/3 உலக்கு வந்து சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். இதற்கு வந்து 1/6 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஜீரா ரெடி பண்ணுறதுக்கு. ஸோ இதை நல்லா கொதிக்கட்டும், இதை நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம மாவு பிசைய ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து நான் ஆச்சி குலாப் ஜாமுன் மிக்ஸ் தான் நான் வந்து வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து 160 கிராம். இது வந்து 1 பாக்கெட் தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். ஸோ எப்படி செய்கிறேன், 1 பாக்கெட்டையும் அதில் வந்து சேர்த்தாச்சு ஒரு பேசனில். இப்போ தேவைன்னா கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க 1 பிஞ்ச் அளவுக்கு.
இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம வந்து பிசைய போகிறோம். அவ்வளோதான், ரொம்ப ஹார்டாக பிசையக்கூடாது. குலாப் ஜாமுனுக்கு ரொம்ப சாஃப்டாக மெதுவாக பிசையணும். ஸோ வந்து ஸ்பூனில் சில பேர் பிசைவாங்க, நான் கையிலேயே பிசைகிறேன். ஸோ இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க, ரொம்ப இறுகலாக நம்ம செய்யக்கூடாது, இந்த மாதிரி லூஸாக தான் பிசையணும். ஓகேங்களா? அவ்வளோதான், நீங்கள் சாஃப்டாக மாவு பிசையிட்டதில் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு நல்லா கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் தடவி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. நான் நெய் தடவிருக்கேன், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் தடவிட்டு கையிலே கொஞ்சம் நெய் தடவிட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. பாருங்கள், எதுவுமே பிரேக் ஆகலை. இப்போது ஜீரா பாத்திரலாம் பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த மாதிரி பதத்துக்கு வந்தோன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த பதத்துக்கு வரணும். இப்போ வந்து நம்ம உருண்டை பிடிச்சிருக்கிறதெல்லாம் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். பாருங்கள், அழகாக உருண்டை பிடிச்சி வச்சாச்சு, நல்லா குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். ஏன்னா ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் பெருசாகும், அதுவும் அந்த ஜீராவில் வரும்போது இன்னும் கொஞ்சம் பெருசாகும். ஸோ குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஒன்று ஒன்று ஒரு உருண்டையாக சேர்த்துக்கோங்க. நான் ஒரு ஆறாறு உருண்டையாக தான் வறுத்தெடுக்க போகிறேன், ஃப்ரை பண்ண போகிறேன். இப்போ வந்து ரெண்டு பக்கமும் நல்லா அப்படியே திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. அவ்வளோதான், இப்படியே திருப்பி விட்டுட்டே இருங்க. ஒரு லைட் ப்ரௌனிஷ் கலரில் வரும். ஸோ மாவும் சீக்கிரம் வெந்துடும், மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கோம். ஒரு 2-3 மினிட்ஸில் வந்து அது வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் லைட் ப்ரௌனிஷாக ஆகும். அப்படி வரும்போது நீங்கள் வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ 6-6 உருண்டை, 7-8 உருண்டை கூட நீங்கள் சேர்த்து நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறதுனால நான் ஒரு கம்மியாக 6 உருண்டை மட்டும் சேர்த்து இப்படி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், எல்லாமே லைட் ப்ரௌனிஷ் கலரில் வந்துருச்சு. இப்போ வந்ததுக்கப்புறம் இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு நம்ம எடுத்து மாற்றிடலாம். பாருங்கள், நல்லா உருண்டை ஆயிடுச்சு, எங்கேயும் பிரேக் ஆகலை. ஸோ இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்படியே எல்லாத்தையும் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு, நல்லா பால் கணக்காக வந்துருச்சு, குட்டி குட்டி பால் கணக்காக. இப்போ வந்து இதை வந்து ஜீராவில் நம்ம சேர்த்தாச்சு. பாருங்கள், அதில் வந்து ஏலக்காய் வந்து தட்டி போட்டுக்கோங்க. வேணும்னா உங்களுக்கு கலர் எசென்சியல் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, 3 ரெசிபி இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கோம், சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லை, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. ஹாப்பி தீபாவளி.